எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. நம்ம இன்றைக்கி பாதுஷா எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், 200 கிராம்ஸ். 2 ஸ்பூன் தயிர், நல்லா ஃப்ரெஷ் கர்டாக இருக்கணும், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெண்ணெய் ஒரு 50 கிராம், பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா போதும். சுகர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எப்படி மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ஒரு 50 கிராம் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இந்த வெண்ணெய் இந்த கர்டு ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, சுகர் 1 ஸ்பூன். இதை முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீங்கள் இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெய், சர்க்கரை, பேக்கிங் சோடா, இந்த இதே தயிர், இது எல்லாத்தையும் போட்டு மாவோட ஃபஸ்ட்டு நல்லா கிரம்பிள் கிரம்ஸாக வர மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, இதையவே ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக பிசைஞ்சிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டாக தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு சிரப் காய்ச்சிக்கலாம். அப்புறமா நம்ம இதை போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்ட வரும். உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா உருட்டிட்டு இதை ஒரு அமுத்து அமுத்திட்டு உள்ளங்கையில் கட்டை விரலை வச்சு இப்படி ஒரு அமுத்து அமுத்திடுங்க. அப்போ தான் கேப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா அமுத்தி தேய்ச்சிட நல்லா உருட்டிடுங்க. அமுத்திட்டு இது ஒரு அமுத்து அமுத்திடுங்க. கட்டை விரலில் ஒரு அமுத்து அமுத்திட்டிங்கன்னா நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டு சுகர் 1 கப் போட்டுக்கலாம். ரெண்டு இல்லைனா 3 மட்டும் போடுங்க எண்ணெயில். எண்ணெய் ரொம்ப மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும், ரொம்ப புகையிற அளவுக்கு எண்ணெயை காய விட வேணாம்.
ரொம்ப நேரம் போடக்கூடாது இது, ஏன்னா அதை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சக்கரப்பாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட். அப்படியா? சின்னதில் வந்து இந்த பாட்டி பண்ணி தருவாங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து, இதுவும் மைதா மாவு பிஸ்கெட்டும் தான். பிஸ்கெட் வேணா நான் போட்டிருக்கேன், இதை நான் போட்டதில்லை. அது சும்மா இதே தான், இதே மாதிரி தான் பிஸ்கெட்டும். ஆமாம், இதில் ஜம்ம ஜஸ்ட்டு உப்பும் பெப்பரும் போட்டுக்குவாங்க கொஞ்சம் அசப்போட்டி. அது வேணா நான் பண்ணியிருக்கேன். இது நான் இது எங்கள் அம்மா சும்மாவே பண்ணுவாங்க அடிக்கடி. அன்னைக்கு ஒரு தடவை பண்ணியிருந்தாங்களா, போன தடவை வந்தபோது. இருக்கு. சரி சரி சரி.